வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வராங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? மாதேஸ்வரி. சரிங்கம்மா. நீங்கள் எந்த ஊர்? டிஸ்ட்ரிக்ட் பெண்ணந்தூர். சரிங்கம்மா. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே ஓங்காரகுடியில் வந்துட்ருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஆனால் அடிக்கடி வரலாம். அப்பப்போ மட்டும் வந்து அப்பப்போ வர்றோம். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தது. அப்போ இங்கே வந்துட்டு ஆசி வாங்கிட்டு போனோம். இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம்னா இங்கே வந்துட்டு போனால் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. சரி. அதோட நல்லதும் நடக்குது. பையனுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது. அதுக்கும் இங்கே ஆசி வாங்கின பின்னால் திருமணமும் தடை இல்லாமல் நடந்தது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, இடம் இதெல்லாம் கொஞ்சம் கரார் பண்ணணும். அதுக்காக மகான்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சரிங்கம்மா. கண்டிப்பாக நடக்கும். சரிங்கம்மா. உங்களோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் ஐயோட நாம ஜபத்தை டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா. சரிங்கம்மா. ரெண்டு நேரம் கண்டிப்பாக நீங்கள் அதை முழு பக்தியோடு சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேண்டது எல்லாமே நடக்கும். சரிங்க. நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரிங்கம்மா. மற்றவங்களுக்கு இருக்குதா இல்லையோ தெரியல. நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு நடக்குது, நல்லதே நடக்குது. சரிங்கம்மா. நீங்கள் சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்க? இப்போ நான் வந்து ஒரு 4 வருஷமாக தான் செய்வோம். அதுக்கு முன்னே அசைவம் சாப்பிட்டுட்டு தான். இப்போ 4 வருஷமும் சைவம் தான் சாப்பிட்டு. சைவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? நீங்கள் வேண்டதெல்லாம் நடக்குதுங்களா? நடக்குது. சைவத்துக்கு மாறின பின்னால் நான் என்ன நினைக்கிறோமோ நடக்குது. அது நீங்கள் சைவமாக இருந்தால் தான் நடக்குங்கம்மா. ஏன்னா வந்து ஒரு உயிரை கொண்டுட்டு நம்ம வேண்டதை நம்ம கிடைக்கணும்னா அது நடக்காது இல்லைங்களா? வந்து அதனால் நீங்கள் சைவமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டது எல்லாமே உங்களுக்கு நடக்குங்கம்மா. நடக்குது. சரிங்கம்மா. இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. பார்த்துட்ருக்கிற மக்களுக்கு சைவம் மட்டும் மேற்கொள்ள சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. ஓங்காரகுடியில் வந்துட்டு போனால் அவங்களுக்கு எங்களாட்ட நல்லது நடக்கும். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்த்துக்கள்.